பிரஸ்டீஜ் ஸ்வச் பிரஷர் குக்கர் வசதியை விரும்புபவர்கள் பிரஸ்டீஜ் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க. என்னடா அர்ஜுன் சார் இவ்ளோ ரூம்ல போட்டு அடைச்சு வச்சாரே, இவன் இப்படி இங்க வந்தா அதிர்ச்சியா இருக்கா? இது சாம்பிள் தான், இத விட பெரிய அதிர்ச்சி எல்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. என்னடி மிரட்டுறியா? ஐயோ நீ யாருமா? அர்ஜுன் சார் பொண்டாட்டியாச்சே, மிரட்டினா பயப்படுவியா? அதனால உன்னை முடிச்சிடலான்னு இருக்கேன். எங்க வாழ்க்கைய முடிவு பண்ண நீ யாருடி? நீ என்ன பெரிய கடவுளா? இதோட எத்தனை தடவை என்னையும் ரோஜாவை நீ கொலை பண்ண முயற்சி பண்ணிப்ப, உன்னால முடிச்சதா? ஏ இப்ப கூட மண்டபத்துல லாக்கெட்ல பாம் வச்சு என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணல, உன்னால முடிஞ்சதா? அப்ப கூட தோத்து தானே போன. ஓ அதே மாதிரி இந்த தடவையும் அர்ஜுன் வந்து காப்பாத்திருவான்னு சொல்ல வரியா? அப்படிதானே? எங்க கூப்பிடு, உங்க ஹீரோ வந்து காப்பாத்துறாரான்னு பாக்குறேன். கூப்பிடு சொல்லுவல. அர்ஜுன் சார் கூப்பிடுறே, கூப்பிடுறே, கூப்பிடுங்கடி. அம்மா உன்னை கண்டுபிடிச்சது நான், உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நான், அண்ணுதான் என் பொண்ணுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ போய் தொலைக்காம என் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக்கிட்டியடி. முதல்ல உன்னை தாண்டி போடணும். அம்மா அம்மா மேல கைய வச்ச உடம்புல உயிர் இருக்காது, ஜாக்கிரதை. ஹே என்னடி நீ உயிரோட இருக்க போற மாதிரி பேசிட்டு இருக்க, பயப்படாத. உங்க அம்மா சாகறத நீ பார்க்க மாட்ட, ஏன்னா முதல்ல உன்னை கொன்னுட்டு தான் அப்புறம் உங்க அம்மாவை கொல்ல போறேன். ஏய் என்ன, எங்களை கொன்னுட்டு நீ மட்டும் நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? ஐ டோன்ட் கேர். எதை பத்தி எனக்கு கவலை இல்ல, எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நான் பொண்ணா இல்லாத வீட்டுல இவ உயிரோட இருக்க கூடாது. ரோஜா வேணா அனு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. ஏய் ஆமாண்டி நான் தப்பு தாண்டி பண்றேன், ஒவ்வொரு கட்டத்திலயும் என்ன தப்பு பண்ண வைக்கிறதே நீ தாண்டி. முதல்ல ஒன்னு சுட்டு கொல்ல போறேன். ஆசிரமத்துல இருந்து வெளியே வந்ததும் எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கிடைச்சது நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். அங்கேயும் வந்து நீ தான் நின்ன. அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறோன்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். கைக்கு கிடைக்க போற கடைசி நேரத்துல அதையும் வந்து நீ தாண்டி கெடுத்த. சரி போனது போகட்டும், அஸ்வினியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்லயே இருக்கலான்னு கணக்கு போட்டா அதுக்கு முட்டுக்கட்டு போட்டு முடியாம பண்ணிட்டேடி. உன்ன என்ன பண்ணலாம் சொல்லு. கடைசியா என்ன அந்த வீட்டு பொண்ணுலன்னு ப்ரூவ் பண்ணி அந்த வீட்டை விட்டு வரக்கலான்னு பிளான் பண்றியா? இதுக்கு அப்புறமும் நான் சும்மா நின்னு வேடிக்கை பார்க்க நான் என்ன கேனஸ் இருக்கியா? உன்னெல்லாம் சுட்டு கொன்ன என்ன? இப்போ நீ சொன்னது எல்லாமே எனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை, அதத்தான் அந்த ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கான். அத தட்டி பறிக்க துடிக்கிறது நீதான். இப்பவும் ஒண்ணும் கெட்டு போயிடல, உன்னோட கெட்ட புத்தி எல்லாம் விட்டுட்டு மனுஷியா மாறு, ஆண்டவன் உனக்கு எல்லா நல்லதையும் கொடுப்பான். ஏய் நிறுத்தறி, உன் அட்வைஸ கேக்கறதுக்கு நான் இங்க வரல, அது எனக்கு தேவையும் இல்ல. நீ உயிரோட இருந்தா நான் நடு ரோட்டுக்கு வர நிலைமை வந்துடும் தெரிஞ்சுதாண்டி உன்னை கொல்லணும் கொல்லணும் நான் துடிச்சிட்டு இருந்தேன். ஒவ்வொரு தடவையும் தப்பிச்சு திரும்ப திரும்ப வந்து என்ன ரோட்ல கொண்டு வந்து விட்டுட்டல, எனக்கு கிடைக்காத வாழ்க்கை உனக்கு கிடைக்கவே கூடாது, நான் இல்லாத வீட்டுல நீ இருக்கவே கூடாது. உனக்கு தப்பு மேல தப்பு பண்ற, உனக்கு என்ன அந்த வீட்டு பொண்ணா இருக்கணும் அவ்வளவுதானே? நீ இருந்துட்டு போ, எங்களுக்கு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் வேண்டாம், என் பொண்ண ஒண்ணும் பண்ணிடாது. Too late செண்பகம், too late.
இனிமே நான் தான் பொண்ணுன்னு நீயே சொன்னாலும் யாரும் அதை நம்ப போறதில்ல. அப்புறம் ஏன் நான் இவளை மன்னிக்கணும்? ரோஜாவை விட்டு முடியாது. ரோஜா, இந்த பூமியில உன்னோட கடைசி மூச்ச நல்லா இழுத்து விட்டுக்கோ. இழுத்து விட்டுக்கோ ரோஜா. உன்னை கை எடுத்து கும்பிடுறேன், வேண்டானோ. அந்த அளவுக்கு பெரிய ரவுடியா நீ? கொடு கண்ணே. இது ரோஜா. செத்தி இவ அநியாயமா என் பொண்ணு கொண்டுட்டா மேடம். இவள சும்மா விடாதீங்க. இவள அரெஸ்ட் பண்ணி தூக்கி போடுங்க. வாங்க ரோஜா, இவள அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். இன்ஸ்பெக்டர், இவள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் ஸ்டேட்மென்ட் வாங்கிக்கிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. ஓகே மேடம். இமிடியேட்டா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். ரோஜா, ரோஜா கண்ண திறந்து பாருமா. கூட்டிட்டு போங்க இவளை. அம்மா விடுங்க. அம்மா சீக்கிரம் வந்துருங்க. கத்தாத ரோஜா. ஏறி ரோஜா கண்ண திறந்து பாருமா. வா உள்ள வா. அம்மாவை பாருடா. ரோஜா என்ன பாருமா. ரோஜா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்ண பார்த்துட்டு இப்படி பறி கொடுத்துட்டேனே கடவுளே. ரோஜா என்ன பாருமா. ஐயோ ரோஜா கண்ணை திறந்து பாருமா. அர்ஜுன் பார் அர்ஜுன், உன்கிட்ட சொன்னல அவளை தனியா விட்டுட்டு போகாதேன்னு. என் கண்ணு முன்னாடி ஆணு சுட்டு கொண்டுட்டாளே. ஐயோ ஐயோ ஐயோ. ரோஜா நடிச்சது போதும், எந்திரி. என்ன நடக்குது?
மனுவை பொறுத்த வர அவ ரோஜாவ கொன்னுட்டா. எதுக்கு அர்ஜுன் இதெல்லாம்? இது நாம பண்ணலனா ரோஜாவ அவ கொன்னிருப்பா. ஆமா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறத தடுக்க அனு ஏதாவது பண்ணுவான்னு சந்தேகப்பட்டோம். அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அனுவோட மொபைல நாங்க ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுலதான் அவ சாட்சி கிட்ட கன்னு கேட்டது, ரோஜாவை கொல்ல பிளான் பண்ணது எல்லாம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அவ போட்ட பிளான்ல அவளையே சிக்க வைக்கதா நாங்க இந்த பிளான் பண்ணோம். அது சரி, அனுவ ரூம்ல அடைச்சு வச்சிட்டு தானே நம்ம கிளம்பணும். அப்புறம் அவ எப்படி இங்க? அத அதுவும் நம்ம பிளான் தான். அத அனுவ ரூம்ல அடைக்க சொன்னதே அவளுக்காக சாட்சி அனுப்பின காரும் கண்ணும் எங்க வந்து எங்க வெயிட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எஸ், அதே மாதிரி கார் டிரைவர் வந்துட்டு அனுவுக்கு ஃபோன் பண்ணான். நான் உடனே அர்ஜுனுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் உங்களை போக சொன்னேன். அனுவுக்காக வெயிட் பண்ண கார் கிட்ட நான் போனேன். எக்ஸ்கியூஸ் மீ. சாட்சி கன் கொடுத்தாளா? சார், இப்ப நான் இறந்துட்டதா அனுவ அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, டெட் பாடிக்கு என்ன பண்ணுவீங்க? ரோஜா, அதுக்கு சந்திரகாந்த மேம் மேலிடத்துல பேசி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்ப வந்துரும் பாரு. வாங்க, இங்கே நிற்கிறீங்க. வாங்க பூஜா, சீக்கிரம் புடிங்க. அங்க கொண்டு வாங்க. பார்த்து 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 மெதுவா இங்கே வாங்க. அஸ்வின், பாடியை கொண்டு வந்ததுல எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம். நீங்க அனுப்புனீங்கன்னு சொன்னோம், ஆம்புலன்ஸ்ல இருந்து எல்லா செட்டப்பையும் ரெடி பண்ணி அனுப்பிட்டேன். ஓகே, டன். சார், எப்படி சார் இவங்கள காட்டி நானு சொன்னா நம்புவாங்க? இப்ப நம்புவாங்க பாரு. பூஜா, போ, எடுத்து வா பூஜா. ஒரு நிமிஷம் ரோஜா. என்ன ரோஜா இதெல்லாம்? இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பார்க்க தானே போறீங்க. கொண்டு வா பூஜா. ரோஜாக்கா, உங்க உருவத்தை நீங்களே பாக்குற மாதிரி இருக்கலக்கா. ஆமா பூஜா, அனு சுடுவா, நீ குண்டடி பட்ட மாதிரி நடிச்ச மட்டும் போதும் தான் சொன்னாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் ஏதோ மேஜிக் பாக்குற மாதிரி இருக்கு. மேடம், நீங்க ஸ்பாட்ல இருக்கீங்களா? ஆமா, ஸ்பாட்ல தான் இருக்கேன். இமிடியேட்டா வாங்க. ஓகே மேடம், இப்போ வந்துறோம். ஓகே, பாருங்க, இதுக்கு மேல நீங்க யாரும் இங்க இருக்க வேண்டாம். டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்க வராங்க. ப்ளீஸ், எல்லாரும் கிளியர் பண்ணுங்க. ஓகே மேடம். நவீன், ரோஜாவுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டல? எல்லாம் ரெடி பண்ண சார். பார்த்தா நீங்களே அசந்து போயிடுவீங்க. ஓகே. அஸ்வின், பூஜா, நீங்க நவீன் கூட ரோஜாவை கூட்டிட்டு போங்க. நான் அத்தையை வீட்ல விட்டுட்டு அங்க வந்தறேன். சரிமா. சரி, ஓகே. சரி, பத்தா நவீன், நீ வாங்க. நாங்க கேளுங்க. சரி பூஜா, சீக்கிரம்.
வாங்க. அத ஒண்ணு கவலைப்படாதீங்க. நீங்க ஏன் இங்கே நின்னுட்டீங்க இப்போ? இல்ல, உள்ள எல்லாரும் ரோஜா எங்கன்னு கேட்டா என்னன்னு சொல்றது? அத்த, நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க அமைதியா இருங்க, நான் சொல்லிக்கிறேன், வாங்க. சரி வாங்க. அத்த அர்ஜுன், செண்பகம், அர்ஜுன், ரோஜா எங்க? நீங்க ரெண்டு பேரும் தான் வந்திருக்கீங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? சொல்லுப்பா, என்னாச்சு செண்பகம், சொல்ல. வந்துட்டாங்க. அர்ஜுன், என்னப்பா அப்படியே நிக்கிற, என்னாச்சுன்னு சொல்லு. அர்ஜுன், உங்க அம்மா இத்தனை கேள்வி கேக்குறா, எதுக்குமே பதில் பேசாம நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க, என்ன ஆச்சு? அர்ஜுன், என்னாச்சு? ரோஜா எங்க? செண்பகம், இல்லனா நீதா சொல்லேமா? அது அது வந்து சொல்லுமா? அது இங்க இருந்து கிளம்பணும் அர்ஜுன். என்னால அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீள முடியல. நீயே சொல்லிடுப்பா. சொல்றாத்த. அம்மா, அது ரோஜா கொஞ்ச நாள் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாமா? ஏன் வரமாட்டா? என்ன கேளுங்கம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் அம்மா. ரோஜாவுக்கு ஒண்ணும் ஆகலம்மா. அனு ரோஜாவை சுட்ட மாதிரி அவளை நம்ப வச்சு அனுவை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். அர்ஜுன், நீ சொல்றது எதுவும் சுத்தமா புரியலடா. அப்பா அப்பா அப்பா, நான் சொல்றேன், ரோஜாவை அனு சுடுற மாதிரி ஒரு செட்டப். ரோஜா, ரோஜா என்ன பாருமா? மேல ஆகும். அது வரைக்கும் அனு சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இந்த வசதியான வாழ்க்கையெல்லாம் அவ்வளவு ஈஸியா விட்டுட்டு போயிருவாளா என்ன? அவ ஏதாவது பண்ணிக்கிட்டேதாமா இருப்பா. அவ பண்றது எல்லாமே ரோஜாவுக்கு ஆபத்தா தான் போய் முடியும். அணுவுக்கு மொத்தமா முடிவு கட்டதான் நான் இந்த பிளான்லயே இறங்கினேன். ஏன் அர்ஜுன், ரோஜா உயிரோட இருக்கா? ஆனா ரோஜாவை சுட்டுட்டதா அணுவை கொண்டு போய் ஜெயில வச்சிட்டீங்க. இந்த கேஸ் எப்படி முடியும்னு தெரியலையே பாட்டி. இந்த பிளானோட பர்பஸ்
அனு அவ செஞ்ச எல்லா தப்பையும் அவ வாயால கோர்ட்டுக்கு முன்னாடி சொல்லிட்டு அவ ஜெயிலுக்கு போகணும். தட்ஸ் ஆல். அர்ஜுன், அனு அப்படி ஒத்துக்குவாளா? அப்பா, ஒத்துக்க வைக்கணும். அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு. ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் ரோஜா தலைமறைவா தான் இருக்கணும். நீங்களும் அனு ரோஜாவை சுட்டு கொன்ன மாதிரி சோக கீதங்கள் பாடிக்கிட்டே இருக்கணும். உங்களது விமர்சனங்களை இரவு 9:35 மணிக்குள்ளும் அன்பேவா சீரியலுக்கான விமர்சனங்களை 10:05 மணிக்குள்ளும் நார்மல் டெக்ஸ்ட் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ 7305340779 என்ற எண்ணிற்கு உங்களின் பெயர் மற்றும் முகவரியோடு அனுப்புங்க. December 31 வரை நடைபெறும் இந்த போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் நேயர்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள் காத்திருக்கிறது. விதிமுறைகள் பொருந்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.